இன்றைக்கி லோக்கல் பேக்கரி ஸ்டைல் ஒரு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேரட், பீன்ஸு, குடமிளகாய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணால் பசங்களுக்கு அது தென்படும் போது ரொம்ப காரமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வந்து கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வந்து ஜீரகம் போட்டு நல்லா வந்து பொறிஞ்சு வந்தவுடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளியும் ஆட் பண்ணி, அண்ட் தென் வந்து லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கால் டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, தக்காளி போட்ட உடனே கொஞ்சோண்டு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா மேஷி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச், ஏன்னா இதில் நம்ம நிறைய காய்கறிகள் ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் நான் இன்றைக்கி வந்து அதில் பன்னீரும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரோட்டீன் ரீச் அண்ட் வந்து உங்களுக்கு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம கேரட் பீன்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 minutes வந்து வதங்கின பிறகு நம்ம குடமிளகாய் ஆட் பண்ணலாம், ஏன்னா கேரட் பீன்ஸ் கொஞ்சம் நமக்கு வேகணும், குடமிளகாய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் குடமிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. இதுக்கு மசாலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, சாட் மசாலா இருந்ததுனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து வேகிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் கையில் எடுத்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். ஒரு கால் டம்ப்ளருக்கு தண்ணி விட்டு ஒரு 5-6 minutes வந்து சிம்மில் வச்சு வெந்ததுன்னா போதும். இப்போ எடுத்து பார்த்துடலாம். அதை பாருங்கள், நல்லா வந்து காய்கறிகள் வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பும் போதுமானு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பன்னீர் வந்து கொஞ்சம் தான் நமக்கு குக் ஆகணும். குட்டி குட்டியாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 75 grams ஆஃப் பன்னீர் அதையும் இதில் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நான் பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி வந்துட்டு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்குங்க. ஸோ சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, வெஜிடபிள் அண்ட் பன்னீர் தொக்கு. ஸோ இந்த தொக்கை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வீட் பிரெட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது தோசையிலையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸோ தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மசாலாஸ் மாதிரி வச்சு மசாலா தோசை பண்ணுற மாதிரி நல்லா வந்து முருகலாக சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இது கூட நான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார் தான் வச்சுருக்கேன். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என் பொண்ணுக்கு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால இதோட விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு இன்றைக்கி சாண்ட்விச் தான் நான் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ வீட் பிரெட்டை வந்துட்டு இந்த சைடு அந்த சைடு வந்து பரட்டி போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு பட்டர், வெண்ணெய், இல்லைனா வந்து நெய் இல்லை ஆயில் எது வேணாலும் நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். உங்கள் பசங்களுக்கு வந்து பட்டர் பிடிக்கலன்னா நீங்கள் நெய் இல்லைனா வந்துட்டு ஆயிலே ஆட் பண்ணி இந்த சைடு அந்த சைடும் பரட்டி போட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த தொக்கை எடுத்து அது நடுவில் வச்சு இந்த பிரெட்டை எடுத்து அந்த பிரெட்டு மேலே வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் இந்த சைடு அந்த சைடு வந்து திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான லோக்கல் பேக்கரி ஸ்டைல் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிறைய சாண்ட்விச் வருது, பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களோட லோக்கல் பேக்கரியில் இப்படி தான் கிடைக்கும். பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்துட்டு அலுமினியம் ஃபாயிலில் வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணிலாம் விடாது, உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி என் பசங்களுக்கு வந்துட்டு நான் லஞ்சுக்கு கொடுத்துருக்கேன். இணைந்திருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.